ஓம் சாய்ராம் வணக்கம் வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிளாஸ் திஸ் வீடியோ டீல்ஸ் வித் தி யூனிட் 3 போயம் நெவர் கிவ் அப் டேர்ம் 3 இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் 4 சமச்சீர் கல்வி தேர் ஆர் செப்பரேட் வீடியோஸ் ஃபார் போயம் எக்ஸசைஸ் அண்ட் கிராமர் எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் யூனிட் யூ கேன் ஃபைண்ட் த லிங்க்ஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லெட்ஸ் சீ த க்ளோசரி சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தட் இஸ் கால்ட் சான்ஸ் ஃபெண்ட் ஃபெண்ட் மீன்ஸ் டு டிஃபெண்ட் பாதுகாத்தல் ஃபெண்டுக்கு வளைந்து கொடுத்தல்னு ஒரு மீனிங் இருக்கு இந்த போயமை பொறுத்த வரைக்கும் பாதுகாத்தல் பர்சிவியர் புட் எஃபர்ட் கண்டினியூஸ்லி தொடர்ந்து முயற்சி செய்தல் நம்ம போன போயம்லையும் பார்த்தோம் முயற்சி செய்தல தான் பர்சிவியர்னு சொல்றது கண்டினியூஸ்லி தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருத்தல் சின்சியர் ட்ரூத்ஃபுல் உண்மையாக இருத்தல் டேக்கல் டு சால்வ் தீர்வு காணுதல் அல்லது ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது அதுதான் டேக்கல் அப்படின்னு சொல்கிறது நவ் லெட் மீ ரீட் த போயம் ஃபர்ஸ்ட் நெவர் கிவ் அப் த ஃபிஷர் ஹூ ட்ராஸ் இஸ் நெட் சூன் வோன்ட் ஹாவ் எனி ஃபிஷ் டு ஏர்ன் த சைல்டு ஹூ ஷட்ஸ் அப் ஹிஸ் இயர்ஸ் சூன் வோன்ட் ஹாவ் த சான்ஸ் டு லேர்ன் ஒன் ஹூ டேக்கிள்ஸ் த ஹடல்ஸ் டு ஃபெண்ட் மே வின் தி வேர்ல்ட் அட் த end don't feel down when you are slow keep moving and let your life glow let us persevere at work or play and never give up all day let's go stanza by stanza the fisher who draws his net soon won't have any fish to earn so any fisherman who draws his net soon draws refers to pull yaar udanadiya thanudaiya valaya ilukkraangalo எந்த மீனவன் வலையை போட்டு உடனடியாக வலையை இழுக்கிறாங்களோ வில் நாட் ஹாவ் எனி ஃபிஷ் டு ஏர்ன் ஸோ நிச்சயமாக அவருக்கு வந்து எந்த மீனும் கிடைச்சிருக்காது ஸோ வி நீட் டு வெயிட் அன்டில் த ஃபிஷ் என்டர்ஸ் த நெட் ஸோ பொறுமையாக இருந்து யாரால் வலையை இழுக்க முடியுதோ அவங்களால தான் நிறைய மீன்களை பிடிக்க முடியும் அதை விட்டுட்டு உடனே போட்டோன்னா நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக அதில் மீன் இருக்காது ட்ராஸ் மீன்ஸ் டு புல் த சைல்டு ஹூ ஷட்ஸ் அப் இஸ் இயர்ஸ் சூன் won't have the chance to learn அதே மாதிரி எந்த குழந்தை தன்னுடைய காதுகளை மூடிக்குதோ காதுகளை எதையும் கேட்காம மூடிக்குதோ நிச்சயமா அந்த பிள்ளைக்கும் படிக்கிறதுக்கான எந்த சான்ஸும் கிடைக்க போறதில்ல ஒன்ஸ் யூ ஷட் யுவர் இயர்ஸ் யூ கேனாட் ஹியர் எனி திங் இம்பார்ட்டன்ட் எனி லெசன் எனி இன்ஃபர்மேஷன் நத்திங் வில் என்டர் இயர் இயர்ஸ் ஸோ யூ லூஸ் த சான்ஸ் ஆஃப் லேர்னிங் அறிவு தேடுறதுக்கான சந்தர்ப்பத்தை இழந்துடும் One who tackles the huddles to fend may win the world at the end. Huddles means crowd. Fend means to protect. So a person who can protect the throngs or the crowd and the person who can solve the problems of the crowd will become the leader of the world. He can win the world. So யாரால எந்த ஒரு மனிதனால தன்னை சுற்றி இருக்க மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக வேலை செய்ய முடியுமோ நிச்சயமாக அந்த மனிதனால் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் நேச்சுரலி ஹி வில் பிகம் தி லீடர் யார் சமூகத்துக்கு உதவி செய்கிறாங்க சமூகத்தை பாதுகாக்கிறாங்களோ இல்லை சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாங்களோ நிச்சயமாக அவங்க இந்த உலகத்தினுடைய லீடராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டோன்ட் ஃபீல் டவுன் வென் யூ ஆர் ஸ்லோ நம்மளுடைய ப்ரோக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருக்குங்கிறதுக்காக நம்ம உடஞ்சி போகக்கூடாது டோன்ட் ஃபீல் டவுன் உடஞ்சி போதல் கூடாது கீப் மூவிங் அண்ட் லெட் யுவர் லைஃப் க்ளோ ஸோ ஆல்வேஸ் வி மஸ்ட் ஒர்க் ஆன் அவர் பாத் நம்மளுடைய பாதையில் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம ஸ்லோவாக இருக்கமே அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவர் லைஃப் வில் க்ளோ நிச்சயமான ஒரு மலர்ச்சியான அல்லது ஒரு வெளிச்சமான ஒரு புது வாழ்க்கையை நம்மளால் பெற முடியும் லெட் அஸ் பர்சிவியர் அட் ஒர்க் ஆர் பிளே விளையாட்டாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி லெட் அஸ் பர்சிவியர் முயற்சி செய்யணும் தொடர்ந்து கண்டினியூஸ் எஃபர்ட் அதில் இருந்துகிட்டே இருக்கணும் அண்ட் நெவர் கிவ் அப் ஆல் டே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளுடைய முயற்சியை நம்ம விடவே கூடாது ஸோ இன் திஸ் போயம் த போயட் எக்ஸ்பிளைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சிவியரன்ஸ் முயற்சியினுடைய முக்கியத்துவத்தையும் அடுத்தது பொறுமையாக இருக்கிறது அதுக்கான முக்கியத்துவத்தையும் அவர் சொல்கிறாரு பொறுமையோடு இருந்தால் நமக்கு தேவையான விஷயம் வரும் வருத்தப்படாமல் நம்முடைய ப்ரோக்ரஸ் ஸ்லோவாக இருந்தாலும் தொடர்ந்து வேலை செய்துட்டே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வந்து வெளிச்சமான ஒன்றா பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான்
இந்த போயம்ல சொல்லப்பட்டிருக்க கருத்து. Now let's see the rhyming words in the poem. Earn, learn. Fend, end. Slow, glow. Play, day. It is given in the different colors. You can find the four pairs of rhyming words in this poem. Hope you have understood this poem. Thank you for watching this video. Like, share and subscribe to our Grandma's class. Thank you. Om Sai Ram.